Hi friends, welcome to Pavi'S Galatta. In the channel, if you are first time watching, please subscribe. Subscribe. Panirunga. Inikku oru super ana recipe dhaan paaka porom. Again, in the video vandha Australia la irundhu sister prepare panni anuchirukanga. Vaanga eppadi seiyradhunu paakalam. Inikku vandha namma parotta dhaan panna porom. That is garlic parotta. Adukku 2 cup கோதுமை எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் கார்லிக் பேஸ்ட் இல்லாட்டி சாப்ட் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம மாவு பிசைய போகிறது கிடையாது. நம்ம தோசை மாவு மாதிரி பண்ணி அதிலிருந்து தான் பண்ண போகிறோம். இதுக்கு மணிக்கணக்காக உட்காந்து ஐயோ மாவு பிசைஞ்சு பண்ணணுமே, ஏன்னா பரோட்டானாவே வந்து இட்ஸ் அ லாங் ப்ராசஸ், உங்களுக்கே தெரியும். ரொம்ப நேரம் மாவு நல்லா பக்குவமாக பிசைஞ்சு அடிச்சு உதச்சின்னு போட்டு பண்ணணும். இது வந்து அப்படியெல்லாம் எதுவும் இல்லாமல் தோசை மாவு மாதிரி நம்ம பண்ணி செய்ய போகிறோம். இந்த மாதிரி லம்ஸ் இல்லாத அளவுக்கு நல்லா அடித்து விட்டுக்கோங்க தண்ணி ஊற்றி. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மெல்டட் பட்டர் ஆட் பண்ணுவோம், இது ஃப்ளேவருக்காக, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே விடுங்க. இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தவா எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாவு ஒரு கரண்டி ஃபஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு கரண்டி எடுத்து அதுக்கு மேலே நல்லா தேய்ச்சி விடுங்க. இது வந்து லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பரோட்டாவோட கன்சிஸ்டன்சி கிடைக்கவே கிடைக்காது. ஸோ லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் இதை திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கரெக்டான பரோட்டாவோட சாஃப்ட்னஸ் ப்ளஸ் அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அந்த டெக்ஸ்சர் வந்து அதே மாதிரியே இருக்கும், ஃப்ளஃபியாக இருக்கும். நமக்கு இது ரொம்பவே பொறுமை முக்கியங்க, கண்டிப்பாக பொறுமையை கடைப்பிடிங்க. மாவு பசிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் ரொம்பவே சேவ் பண்ணியிருப்போம் கரெக்டாக. ஸோ அந்த டைமில் கொஞ்சத்தை இதுக்கு செலவு பண்ணி நம்ம நின்று குக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதே பரோட்டா கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். இதே ஆர்டினரி பரோட்டாஸ் பார்த்திங்கன்னா மாவு பசையில் 1008 ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும்ப்பா, ஐயோ பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிரும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் மெத்தட் தான். ஜஸ்ட்டு மாவு நல்லா மாவை மட்டும் தோசை பதத்துக்கு கொண்டு வந்துட்டோம், தோசை மாவு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துட்டோம்னா ரொம்பவே ஈஸி தான், சரிங்களா? ஸோ அது மட்டும் பண்ணிட்டிங்கன்னா போதும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கோல்டன் கலர் ஸ்பாட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ விச் மீன்ஸ் இட்ஸ் குக்கிங், சரிங்களா? இதை நம்ம கரெக்டாக ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நமக்கு பரோட்டா கிடைக்கும். நமக்கு ஆக்சுவலாக இப்போ பாருங்கள் பொல்லி வருது கரெக்டாக. இந்த பொல்லி வர இந்த ஃப்ளஃபினஸ் வந்து நம்ம சப்பாத்தி மாவு கஷ்டப்பட்டு பிசைஞ்சு அதை அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம பண்ணும்போது தான் வந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். பட் நமக்கு வெறும் தோசை மாவு மாதிரி ஊற்றியே இப்படி ஒரு சூப்பராக கிடச்சிருக்கு. ஸோ இந்த ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கம்மியான டைமில் சூப்பரான பரோட்டா செஞ்சு வீட்டில் இருக்கிறீங்களா சத்தலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்க போகுது. நானும் இதை ஒன்ஸ் ட்ரை பண்ணேன், பட் ஆல்ரெடி இது அக்கா வீடியோ கொடுத்துட்டா, அதனால் இதே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ நம்மளுடைய ஃப்ளஃபியான கார்லிக் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ப்ரீவியஸ் வீடியோவில் என்னோடய அக்கா பொண்ணு சமைச்ச கர்ட் சட்னியில் செட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குமா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பவிஸ் கலாட்டா. நன்றி.